Panasonic. Yeah, this is Panasonic. Hey, this is ரெண்டு லட்சம் இந்த ஃப்ரிட்ஜ் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் எவ்வளோ குட்டியாக இருக்கு மாடல் 2022-23 மாடல்லாம் பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வரும் வாஷிங் மிஷின் வரும் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஆவனும் வரும் இது ஃபுல்லாகவே ஒரு கிச்சன் ரேக் யூனிட் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ ஜப்பான் போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க ரெண்டல் ஹவுஸ் ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு அண்ட் அதில் சில அத்தியாவசியமான பொருட்களும் இருந்தனால அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கேன் அண்ட் இது என்ன ஷாப் அண்ட் இந்த ஷாப்பை நான் எதுக்காக சூஸ் பண்ண அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக நான் வீடியோவில் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சதும் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஸ்லாம் இருந்தது வேரியஸ் சைஸஸில் இருந்தது அண்ட் வேரியஸ் பிராண்ட்லேயுமே வந்து இருந்தது சோனி டிவி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ரொம்ப பாப்புலராக இருக்குது பட் ஆப்வியஸாக சோனி டிவிஸ் தான் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் ஹையர் எண்டில் இருந்தது டிசிஎல் டிவிஸ்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது இது வந்து டிசிஎலா ப்ரைஸ் பர் 65,000 ஏர் கூலர் கிருஷி இங்கேருந்து கோல்டாக ஏர் வரும் சம்மரில் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஏர் கூலர் ஹேர் ட்ரையர் ஃபேனு ப்ரொஜெக்டர்ஸ் சீலிங் லைட் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின் செக்ஷன் வந்தாச்சு எங்களுக்கு மெயினாக நாங்கள் வந்து பார்க்க வந்தது வந்து வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர் தான் பட் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எல்லா வாஷிங் மிஷினும் இருக்குது ஸோ மேனுஃபேக்சரிங் இயரு அதுக்கப்புறம் யூசேஜ் அதை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க இது ஓகேவா அது நல்லா இருக்க கிருஷி இது எவ்வளோ ப்ரைஸு இங்கே செகண்ட் ஹேண்ட் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்லாம் இருக்குது போன வருஷ மாடலு அதுக்கு முந்தின வருஷ மாடல் 2022-23 மாடல்லாம் பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது இங்கே ஃப்ரிட்ஜோட ப்ரைஸு பாருங்கள் என்னோட எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அண்டு 4-5 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏய் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு கிருஷி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஓபன் பண்ணுங்க ஏய் இது கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்த ஃப்ரிட்ஜு புது ஃப்ரிட்ஜோ புது ஃப்ரிட்ஜோ ஆமாம் 2023 மாடல் தான் இது ஒன்று இது வந்து இதெல்லாம் வெஜிடபிள் எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் கீழே ஐசிங்கு ஐசிங்க் ஒன்று அதுக்கப்புறம் கீழே ஃப்ரீசிங்க் ஒன்று மொத்தம் எத்தனை டோர் 1, 2, 3 அதே மாதிரியே இங்கேயும் இருக்குது நல்லா பெரிய இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு இங்கே ஃபுல்லாமே அதான் இருக்குது எல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே எல்லாம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது 2022-2023 இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்கள் வுட்டன் ஃபினிஷோட நல்லா இருக்குல்ல இது எவ்வளோ 62,000 போட்டது என்னன்னு இது இருக்கு தெரியல 62,000 யாரோ புக் பண்ணியிருப்பாங்க போல தெரில அப்படிதான் நினைக்கிறேன் பார்த்தா அப்படிதான் தெரியுது 3-door ஃப்ரிட்ஜ் இதுவுமே ஃபுல்லாக 3-piece செட்டு தான் இது அதனால அப்படி சொல்றோம் இது பரவாயில்ல மேல வந்து இது ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருதா உனக்கு கீழே ஃப்ரீசர் ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருதா உனக்கு இந்த மாதிரி காம்போவாக வாங்குறதா இல்லைனா தனித்தனியாக வாங்குறதா ஃபஸ்ட்டு பட்ஜெட் பார்ப்போம் தனித்தனியாக வாங்கினா எவ்வளோ வருது இது வாங்கினா என்னங்க நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு கலர்லேயே இருக்குல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு ஏதோ ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் போல் மேலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம் நிறைய ஸ்டோரேஜும் இருக்குது கொஞ்சம் என் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஆ
உடையலை. இங்கெல்லாம் கிராக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், கிராக் இருக்குது. மேபி இது உடஞ்சாலும் உடஞ்சிருமா தெரியல, நிறைய கிராக்ஸ் இருக்குது இந்த இதில் கிளாஸில். ரொம்ப வெயிட் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரில. இது இது இதுவுமே ஃப்ரீசரா? ஒன்று தான் ஃப்ரீசர், ஒன்று தான் ஃப்ரீசரா? மாற்றிக்கலாம் போல, என்ன யூனிட்னு தெரிலையே. ஓ, ஃப்ரீசராக மாற்றிக்கலாமா? ஓகே ஓகே. இது ஆனால் எந்த இயர் மாடல் தெரில, 2014ப்பா இது, பழைய மாடல் இது. இதெல்லாம் 2020. இது கூட பரவாயில்லைங்க, இது கூட நல்லாயிருக்கு. 20,000 வருது. ஆனால் இந்த இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு. வாஷிங் மிஷின் வரும், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஆவனும் வரும். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி காம்போ? ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் மெயினாக நமக்கு தேவைப்படுறது இது மூணு தான். நாங்களுமே இந்த மாதிரி தான் வாங்கலாம், இந்த மூணு தான் வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். கரெக்டாக இது எல்லாமே வந்து செட்டாக வச்சுருக்காங்க. ஓ ஆமாம், ஆனால் வந்து சைஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டலாக மூணுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 yenக்குள்ள நம்ம மூணுமே வந்துடும். இது ஆனால் வாஷிங் மிஷின் கொஞ்சம் சின்னதாக இருந்தேன், 4.5 kg தான். சிலதில் கொஞ்சம் பெருசு இருக்குது, அதான் காம்போலேயே பார்த்து நமக்கு பார்த்து தான் வாங்கினோம் கொஞ்சம். இதுவுமே அதே மாதிரி காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா 2-piece set சொன்னேன்ல, ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் மட்டும். அதில் வாஷிங் மிஷின் கொஞ்சம் 6 kg போல் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஆனால் குட்டியாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. டபுள் டோரில் மேலே வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி, கீழே வந்து ஃப்ரீசர் வைக்கிற மாதிரி 2 unit இருக்குது. டாப் லோடு தான் வாஷிங் மிஷின் எல்லாம். ஃப்ரண்ட் லோடு வேணாம். இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கா? மேலே வந்து ஃப்ரீசரு, கீழே வந்து ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கணும். இங்கேயுமே அதே மாதிரி ஒரு காம்போ இருக்குது பாருங்கள், இந்த 2019 model. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தே 26,000 yen தான் வருது, 27,000 yen போல் வருது. இந்த வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ். இங்கே ஃபுல்லாகவே காம்போ மாடல்ஸ் தான் இங்கே நிறையா இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு தோணலாம், எதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாம் புதுசாக வாங்கியே பழக்கப்பட்டிருப்போம். எனக்குமே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாதுங்க. இங்கே வந்து ரீயூஸ், ரீசைக்ளிங் எல்லாமே வந்து ரொம்பவே காமன். அண்ட் இதை பற்றி நான் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்போ நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்திருக்க இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலேயே இருக்கிற ஒரு சின்ன அவுட்லெட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இது போக ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் புக் ஆஃப் ஹார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செகண்ட் ஹேண்ட் செயின் ஷோரூம்ஸே வந்து இருக்குது. ஸோ இந்த ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஃபர்னிச்சர்ஸ், கிளாத்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டில் ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது போக எஃபிலையும் சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, சயனோரா சேல்ஸ் அந்த மாதிரிலாம். இந்த குரூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து வெளியில் போகிறவங்க அவங்களோட ஹவுஸ்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஐட்டம் தேவைப்பட்டுச்சு, நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலும் வாரண்டி இருக்கு. எது இதெல்லாம் கொஞ்சம் பெருசா? அங்கே பார்த்த ஃப்ரிட்ஜை விட இது கொஞ்சம் ஓகே. மூணு டோர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ். அதுவும் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. முன்னாடி பார்த்தது அந்த 1-2 lakh அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 4 doors இருந்துச்சு. இது ஓகே, ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. இந்த ஃப்ரிட்ஜும் நல்லாயிருக்கு, இந்த மெட்டல் ஃபினிஷர் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் சின்னதாக இருக்குது. கீழே என்ன இருக்கும் இவ்வளோ பெரிய? ஏ, கீழேயும் ஃப்ரிட்ஜு தானா? ஓகே ஓகே, இது ஃப்ரீசர்ப்பா மேலே இருக்குது, அதுதான் சின்னதாக இருந்திருக்கு. ஓகே, ஆனால் ஃப்ரீசரில் எதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. சீஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாமோ? ஓ, இது 2019 model, ஒரே இது தான் போல. ஆமாம், ரெண்டுமே ஷார்ப்பு தான், ஒரே மாடல் தாங்க, ஒரே பிராண்டு ஒரே மாடலு. இது 2019 make, 2020 make, ஆனால் ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் இருக்குது.
ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தேன் பட் இல்லை. மைக்ரோவேவ் இதெல்லாம் 7000லேருந்து 10,000-15,000 இருக்குது. இதெல்லாம் ஆஃபீஸ் சேரு 16,000-17,000. ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர் நல்லா இருக்குல்ல. இது என்ன குட்டியாக இருக்குது, இது குட்டி ஃப்ரிட்ஜா என்ன மாதிரி? ஆமாம், இது பாருங்கள் எவ்வளோ குட்டி ஃப்ரிட்ஜு, இவ்வளோதான் ஃப்ரிட்ஜு. ஆனால் இதில் டபுள் டோர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுலர் ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இது டபுள் டோர் வச்சு மேலே ஃப்ரீஸு மாதிரி அண்ட் கீழே வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. கிருஷி இங்கே பாரு குட்டி ஃப்ரிட்ஜு, இது வந்து ஃப்ரிட்ஜுமா? இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜு டாக்டர். ஜென்ரலாக சின்ன ஃப்ரிட்ஜெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதை விடவே காம்பேக்டாக இருக்குது. என்ன இந்த மாதிரி வாங்கிக்கலாமா? இது என்ன ப்ராண்டு? ஷார்ப்பு தான், நல்ல ப்ராண்டு. ஆக்சுவலாக ஷார்ப்பு நல்ல ப்ராண்டு. 4.5 kg தான் இருக்குது. இது வந்து ஆனால் 20,000. எப்போ மேக்கிங்கு? மேக்கிங் தெரியலையே. பரவாயில்ல, ட்ராமா நல்லா இருக்குது. இதெல்லாம் 2020 மாடல். எல்லாங்க எல்லாம் 4.5 kg தாங்க இருக்குது பட் இதுவே ஸ்பேஸாக இருக்குது, ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி இருக்குது. ஆ, இது பரவாயில்ல, ஹையரில் 2020 மாடலு. ஆக்சுவலாக இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்லலாம் வாங்குகிறோமே, இது இதெல்லாம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து பயப்படவே வேணாம். ஏன்னா இந்த ஷாப்பில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அங்கே அங்கே எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயம் இல்லாமல் வாங்கலாம். இவர் இது ஒரு குட்டி. ஓ, இது செமி ஆட்டோமேட்டிக் ரிஷி. ஃபஸ்ட்டு இங்கே துவைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே நீயே போட்டு ட்ரை பண்ணணும். நீ துவைச்சக்கப்புறம் இந்த அந்த துணியெல்லாம் எடுத்து இதில் போட்டேன்னா ட்ரை ஆகும். செமி ஆட்டோமேட்டிக். ஓகே, ஏர் கூலர்லாம் இருக்குது பாரு, செமையாக இருக்குது. 5,000, இது 6,000. ஏர் கூலர்ஸ், ஃபேன், சம்மரில் ரொம்ப தேவைப்படுற திங்ஸ் இதெல்லாம். காம்பேக்டாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதுவுமே ஏர் கூலர்ஸ் தான், டிசைன் டிசைனாக இருக்குது. ஹியூமிடிஃபயரு, பிங்க் கலரில் டேபிள் ஃபேன், இதுவுமே குட்டி ஃபேன் தான். கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான் பார்க்கணும், நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது பொறுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து 7 kg இருக்குது, பார்க்கலாம். 20,000-21,000 போல் இருக்குது, நல்லா இருக்குது. திங்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டஸ்ட் மாடலாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து ப்ரைஸில் டிஃப்ரென்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஓல்டு மாடலில் வந்து 7 kg வாஷிங் மிஷின் வந்து 20,000-21,000 இருக்குது அப்படின்னா, இதுவே லேட்டஸ்ட் மாடல் 2023 வந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 6 kg வந்து 40,000 போல் இருக்குது. ப்ரைஸ் அப்படியே டபுளில் இருக்குது. அது செகண்ட் ஹேண்ட் ஷாப்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இது போக நான் வேறு சில ஏரியாஸ்லேயும் போய் பார்த்தேன் பட் எனக்கு வந்து இந்த கடையை பிடிச்ச அளவுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது சர்வீஸு, வாரண்ட்டி அது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம ஃபஸ்ட் ஹேண்டை வாங்கும்போது எப்படி பார்த்து பார்த்து வாங்கினோமோ அந்த மாதிரியே தான் இந்த ஷாப்பில் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக ஆமாம், நம்ம பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறதுனா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது இந்த செகண்ட் ஹேண்ட்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக்காக வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம இங்கே எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம், ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே வாங்கினோம், அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேயே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் எல்லாத்தையும் நல்ல விலை கொடுத்து லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 year திரும்ப வந்து இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து திரும்ப சேல் பண்ணிவிட்டு வரப்போ நமக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம நஷ்டம் பட்ட மாதிரி தானே அது ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம். இது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்டாக இருந்தாலுமே இதுக்கு வந்து வாரண்ட்டியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி ப்ரைஸு அதெல்லாம் நோட் பண்ணேன், மாடல் இயர்லாம் நோட் பண்ணேன் பட் இதில் வந்து கண்டிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா நியூ போல் எஸ்என்னா ஸ்லைட்லி யூஸ்டு, அதுக்கப்புறம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு யூசேஜ் ரேஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது வந்து பி ரேஞ்சில். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு, 3 compartments இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து மேலே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்துட்டு ஃப்ரீசிங் ரூம், அது கீழே வெஜிடபிள் ரூம்ட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாடல் மாதிரியே கொஞ்சம் ஆனால் குட்டி சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரைஸுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் மாடல் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், கொஞ்சம் பழைய மாடல் தான் இது.
இதுலேயே வந்து புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் மாடல் இது. இதுவும் இதுவும் சேம் ஃப்ரிட்ஜு தான். ஆனால் இதோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட டபுள் தான் அமௌண்ட் வந்து இருக்குது. அதான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு. அதே தான் ஆக்வா மாடல் அதே தான், பட் ஆனால் ஹேண்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ஸ்லைட்லி யூஸ்டு. இதோட ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு, ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்லைட்லி யூஸ்டு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஷோரூம் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். நல்லா இருக்குது இந்த ஃப்ரிட்ஜெல்லாம், நல்லா இருக்குங்க. ம், 4-5 கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இது பாருங்கண்ணா, இந்த இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி யூஸ்னால இந்த ப்ரைஸ் இருக்கா. ஆனால் இதை விட பெருசாக இருக்குது, ஒரு கம்பார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கண்ணா, ஏன்னா இதோட கண்டிஷன் வந்து சீன் இருக்கிறனால. 2017 மாடல். ஓகே, மாடலும் வந்து 2023 மாடல். ஓகே கிருஷி, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் சொல்லு. ஆக்சுவலாக ஒயிட் கலரில் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அழுக்காயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சக்கரை அப்புறம் மிளகாத்தூள் கரை அதெல்லாம் பட்டுச்சுன்னா போகாது அவ்வளோ ஈஸியாக. அது ஒரு பாயிண்ட்டு தான். இப்படி எல்லா ஃப்ரிட்ஜுமே நல்லா இருக்குது. இந்த கலரில் வாங்கிடலாமா பேசாமல், இது யாரோ புக் பண்ணிட்டாங்க போலையே. அதே இது இங்கே இருக்கா, இது வாங்கிடலாமா பேசாமல், நல்லா இருக்கா கலர். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, மேலே தான் வந்து ஃப்ரீசிங் செக்ஷன் இருக்குது, கீழே வந்து ஃப்ரிட்ஜு. நீங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கணும் அப்படின்னா குனிஞ்சு குனிஞ்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் எல்லா ஃப்ரிட்ஜும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நான் வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பழகிட்டு அதோடையே தான் கம்பேரிசன் போகுது. வீட்டில் வந்து மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு வெஜிடபிளுக்கு இருக்குமா. ஸோ மேலே தான் மாவு அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் ரெடி டு எடுக்கிறது. ஸோ நான் கீழே வந்து எப்போயாச்சும் எடுக்கிறது தான் கீழே வச்சுருப்பேன். இங்கே எல்லாமே கீழே வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அது ஒன்று தான். பட் ஸ்பேஸியெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஊர் ஃப்ரிட்ஜ் மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே அப்படியே இது. ம், ஸோ இப்போ ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு செட்டான சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த ஷாப்ஸில் வந்து வாங்கியிருக்கோம். இது போக அக்கேபரா, யோடோபாஷி அதெல்லாம் வந்து இங்கே ஜப்பானோட எலக்ட்ரானிக் ஹப் அப்படின்னே சொல்லலாம். அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து புதுசாக கிடைக்கும். ஸோ அந்த ஷாப்ஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சில ஐட்டம்ஸும் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸை விட என்ன சொல்கிறது, ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. வேறு வாசலே வந்து டைனிங் டேபிள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளோர் சேரு இல்லை, இந்த டேபிளுக்கு இருக்கிறதா? இது டைனிங், ஓ டைனிங் டேபிள் செட்டு. இதெல்லாம் ஃபுல் ஃப்ளோர் சேர் நல்லா இருக்குங்க. ஃப்ளோர் சேர்லாம் இதோ அங்கே இருக்குது பாருங்கள், பெருசு. ஓ நல்லாயிருக்கு, டைனிங் டேபிளும் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் சேர். இந்த சைடு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குது. ஆமாங்க, தெரியல ப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. இது சோல்ட் அவுட் பாருங்கள், இதெல்லாம் சோல்ட் அவுட். இது வந்து 10,000 தான். எவ்வளோ ஆகுது? ரொம்ப பழசாக இருக்கு. பழசா? அமுக்கிறதே கொஞ்சம் இதாக இருக்குது. பட் சோல்ட் அவுட்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ கேஜி இதுன்னு தெரில, மேபி 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4.5. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சின்ன வாஷிங் மிஷின் காட்டுறேங்க. ஒன்று அதுவும் ஃப்ரண்ட் லோட் ஆனால் இடிக்குது. இங்கே வந்து பாருங்க, ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. மேபி பேச்சுலராக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். நீங்கள் ஏதோ கிச்சன் ரேக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை, இது ஒரு காம்பேக்டான கிச்சன் ரேக்கு, ஒயிட் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு கிச்சன் ரேக் யூனிட். இது இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. சின்னதாக இல்லைனா கூட என்ன, இங்கே வெஜிடபிள்லாம் சாப் பண்ணிடலாம். கீழே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா, நிறைய ஷெல்ஃப்லாம் இருக்கா. மேலேயும் பாருங்கள், ஸ்லைடிங் டோர் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான், சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 40,000. என்ன வச்சா என்ன, இதுவே ஒரு செவுத்து ஓரமாக தலைக்கு மேலே
அது வேற ஒண்ணு இங்க இருக்கா நான் என்ன நினைச்சேன் ஓகே இந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் நான் என்ன நினைச்சேன் இந்த மாதிரி ஒண்ணு வச்சு செப்பரேட் பண்ணிடலாம் ஹாலையும் கிச்சனையும் இங்க கேப் வச்சு இருந்துச்சுன்னா இங்க குக் பண்ணி அப்படி இங்க குக் பண்ணிட்டு அப்படியே இங்க சர்வ் பண்ணிடுவோம் இதுவும் நல்லா இருக்கு பாருங்க இது எல்லாமே 15% ஆஃப்னு இருக்கு ஆனால் இது எல்லாம் ஸ்டோரேஜ் தான் இங்கே பாருங்க கிச்சன் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் நீங்கள் பட் அழகாக இருக்கு மேபி கிச்சனுக்கு செட் ஆகுது இன்னும் இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஸ்டோரேஜ் தான் எல்லாமே வந்துட்டு மேபி வார்ட்ரோப்லாம் வச்சுக்கலாமா இது திரும்ப இன்னொரு ஒரு கிச்சன் ஸ்டாண்டு பட் இது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை பட் இதுலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இவங்க வந்து அவனு அந்த மாதிரிலாம் வச்சுக்குவாங்க இந்த பவர் அவுட்லெட்லாம் இருக்கு இது ஏங்க இது இங்கே இருக்கு கம்ப்யூட்டர் இது அது அதை இதில் வச்சுருக்காங்க ஓ இங்கே பாருங்க குட்டி கிச்சன் மாதிரி செட்டப்பு விளையாட்டு சாமான் மாதிரி இருக்குல்ல டாய் டாய் கிச்சனோ என்னமோ இது இது எப்படி இருக்கு இது இப்பவே ஆடுது நீங்க சொல்றது எனக்கு இப்பதான் தெரியுது இது இப்பவே ஆடுதுவா எர்த்குவேக் வந்தா என்னால இமேஜினே பண்ண முடியல அடுத்து நம்ம மைண்ட்ல வருது வந்து இது எப்படி டெலிவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குன்னா டெலிவரி ஆப்ஷனும் இருக்கும் இவங்க கிட்டயும் அதே மாதிரிதான் இருக்கு இங்க இருக்கு இல்லையா இந்த ட்ரக்ல தான் வந்துட்டு டெலிவரி ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு இதுல ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து அவங்களே டெலிவர் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து டெலிவர் பண்ணிக்கலாம் அதாவது எப்படின்னா இந்த ட்ரக்கை வந்து நம்மளே டிரைவ் பண்ணிட்டு நம்மளே டெலிவர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐட்டம்ஸை ரெண்டல் பேசிஸ் கிடையாது இந்த ட்ரக் வந்து ஃப்ரீ தான் நமக்கு ஜஸ்ட் நம்ம கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்கை நம்மளே டிரைவ் பண்ணி நம்ம குட்ஸை நம்மளே டெலிவரி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதனால வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து கம்மியாகும் அவங்க இதே டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ் இருக்குது என்னென்ன ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை பொறுத்து அந்த சார்ஜஸ் வந்து மாறுபடும் இங்கே ஜப்பான் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் நம்மளே இந்த ட்ரக்கை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இந்த கடையில் இருக்குது அது ஒரு ப்ளஸ்ஸாக படுது அப்புறம் சர்வீஸு வாரண்ட்டி எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் ஷோரூமில் வாங்குற மாதிரியே இருக்குது அது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வரப்போ வந்து எனக்கு எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஆஃபீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டனால நானே போய் பார்த்து வாங்கின அந்த ஒரு ஃபீல் வரவே இல்லை சரி இன்னொரு தடவை வாங்குறப்ப புது ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஊராக இருந்தால் பெர்மனெண்ட்டாக நம்ம இருக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வாங்கலாம் ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே இங்கே நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியாதப்ப இந்த ரெண்டல் கடையில் போய் வாங்குறதும் அதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு என்ன ஒவ்வொரு மாடல்ஸும் பார்த்து செகண்ட் ஹேண்ட்லேயே வந்துட்டு இவ்வளோ மாடல்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது மேபி வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா டேக் கேர் அண்ட் பை